left hand side என்ன குட்திருக்காங்க root of 1 plus cos theta divided by 1 minus cos theta பார்த்த உடனே சொல்லிருவியா இது என்ன pattern conjugate pattern இனை இனையை கொண்டு பெருக்கணும் 1 minus cos theta ஓட என்ன conjugate என்ன 1 plus cos theta சரியாடாக அப்ப நல்லா கவனிக்கணும் இதை நம்ம எப்படி பெருக்கிறோம் அப்படின்றது வேணும்னா மறுபடியும் அடுத்தல செஞ்சுக்கலாம் ஏன்னா ரூட் இருக்கிறது ரூட் ஆஃப் ரைட்டா இங்க என்ன இருக்கு ஒன் பிளஸ் காசீட்டா டிவைடட் பை ஒன் மைனஸ் காசீட்டா தொகுதியையும் பகுதியையும் ரெண்டையும் எதால எதனுடைய இணையால பெருக்க போறீங்க ஒன் மைனஸ் காசீட்டாவோட இணை 1 cos θோட இன என்ன 1 cos θ அப்ப நம்ம இங்க என்ன போட்டுக்கலாம் 1 cos θ 1 cos θ 얘தா கஷ்டா இருந்துச்சா இதனுடைய இனத் தொகு பகுதியில என்ன வந்திருக்குதுன்னு பார் இந்த தொகுதி பகுதிக்கு அப்படிதான் இது தொகுதியா பகுதியான்ற வித்தியாசம் தெரியணும்னா பாதம் அப்படினு ஞாபகம் வச்சுக்கோ பாதம் எங்க இருக்குது நமக்கு கீழ் பகுதிதானே நம்மளுடைய உடம்புனுடைய கீழ்ப்பகுதி தான் அது பாதம் அதனால என்ன அது பகுதினா பாதம் ஞாபகம் வச்சுக்கோ அப்ப பகுதி கீழ இருக்கிறது தான் பகுதி மேல இருக்கிறது தொகுதி இப்ப டக்குன்னு வாய் மாதிரி வந்துச்சு தானே உடனே எப்படி மிஸ் கரெக்ட் பண்ண அதை வச்சுதான் பாதம்னா பகுதி அப்ப கீழே இருக்கிறதா பகுதியில வரக்கூடியதுனுடைய இணை அப்ப ஒன் பிளஸ் காசிட்டா டிவைடட் பை ஒன் பிளஸ் காசிட்டா தொகுதியையும் பகுதியையும் பெருக்கிட்டோம் இப்ப நல்லா கவனிங்க

இது ஏற்கனவே சொன்னேன் போன கணக்குலயே இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை சொல்றது ஈகால் பண்றதுல தப்பு கிடையாது இது என்னது பி இன்ட்டு ஏ பிளஸ் பி ரைட்டா ஏனஸ் பி பெருக்கல் ஏ பிளஸ் பி என்ன வரணும் இதுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன வரணும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நீ கலர் யூஸ் பண்ண கூடாதுரா கண்ணா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்க பென்சில் எப்படி எழுதிக்க புரியலனா ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது ஒன்னு இருக்குது பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது காஸ்தீட்டான் இருக்குது அவ்வளவுதான் அத கரெக்டா நம்ம எழுதிக்கிட்டா போதும் சரியா இப்ப இங்க என்னன்னா ஒன்னு ஸ்கொயர் புரியுதுங்களா இங்க என்ன வரணும் ஒன்னு ஸ்கொயர் இந்த ரூட்ட கரெக்டா போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் இப்ப கவனிக்கணும் இங்க இங்க என்ன போட்டுக்கலாம் ஒன்னு ஸ்கொயர் மைனஸ் கா ஸ்கொயர் தீட்டா சரிங்களா ஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன அடிக்கணும் இங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சரியா ரூட் வந்து ஃபுல்லா இருக்கும் எப்போதுமே அதனால தான் அழிச்சிட்டு எழுதுனே நான் சரியா இப்ப கவனிங்க இந்த இடத்துல அதே மாதிரி ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் தீட்டா புரியுதுங்களா இதை தனித்தனியாவும் ரூட்டா எடுத்துக்கலாம் நீங்க இதை என்ன பண்ணிக்கலாம் நீங்க தனித்தனியாக கூட ரூட்டா எடுத்துக்கலாம் ஒட்டுக்கா எடுக்கிறது பள்ள தனித்தனியாக எடுத்துக்கிட்டாலும் ரைட்டு இல்லை ஒட்டுக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் ரைட்டு போனால் அதை வேணா அப்புறம் சொல்லி தரப்பேன் ஒன் மை ஒன் பிளஸ் காஸ்ட் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்ட் டிவைடட் பை இது என்னது ஒன் மைனஸ் காஸ்க்யூட் தீட்டா இது என்னது ஒன் மைனஸ் காஸ்ட் கொடு தீட்டா ஏண்டா கண்ணு ஒன் ஸ்கொயர்ட் என்ன வருது ஒன்னுன்னு வருது ரைட்டா இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் நல்லா கவனிங்க

சைன் ஸ்கொயர் தீட்டா என்னது 1? இப்படி ஒரு அஞ்சு கணக்கு செய்யும் போது சொன்னா வாழ்க்கையில மறக்குமா இது மறக்கவே மறக்காது இப்போ என்ன வேணும் இந்த என்னவா மாறும் அப்ப இந்த இடத்துல ஒன் மைனஸ் காஸ்கொயர் தீட்டா இருக்கிற இடத்துல என்ன எழுத போறோம் நம்ம சைன் தீட்டா எழுத போறோம் சரியா இன்னும்

ஹோல் ஸ்கொயர் எப்படி எதிகல எப்படி எழுதிக்கலாமா ஏன்னா ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும் குழந்தைக்கு தெரியும் ரூட்ல ரூட்னா என்ன அது ரெண்டுக்கு ஒன்னு எடுக்கணும் அப்ப என்ன எடுக்கணும் ஒரு சைன் தீட்டா சரியா இல்ல அப்படின்னா டைரக்டா இப்ப இந்த ஸ்டெப் அவாய்ட் பண்ணியும் நீ செய்யலாம் இந்த ஸ்டெப் தேவையில்லை டைரக்டா ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் காசு ரூட் எடுத்தா என்ன வரும் ஒன் பிளஸ் காசு தீட்டா

Cos theta பை சைன் தீட்டா ஒன் பை சைன் தீட்டில் ஒன் பை சைன் தீட்டா என்ன என்னது என்ன theta புரியுதுங்களா இது அப்படிதான் இது பண்ணுவாங்க

புரிஞ்சுதா எல்ஹெச்எஸ்ல இருந்து கொண்டு வந்தாச்சா ப்ரூஃப் ரைட்டா நிரூபிக்கப்பட்டது இப்ப இந்த இடத்துல கவனி தனித்தனியா பிரிச்சானா அப்படியே வச்சு செய்யலாம் செய்யலானாலும் எப்படி போட்டுக்கலாம் இதை முழுமையா ரூட் போட்டுக்கணும் இதை என்ன பண்ணிக்கிறீங்க முழுமையா ரூட் போட்டும் கவனி இப்ப கவனி இந்த இடத்துல பாரு நீங்க என்ன பண்ணிக்கலாம் முழுமையா இப்ப இங்க இருக்குதா தனித்தனியா எடுத்தாலும் அதுக்கு பதிலா இப்ப இங்க என்ன வரும் ரூட் எடுக்கும் போது அதுக்கப்புறம் எப்போதும் போலதான் என்னது ஒன் பை சைன் தீட்டா பிளஸ் காஸ்தீட்டா பை சைன் தீட்டா ஒன் பை சைன் தீட்டா என்னது எஸ் வந்தா என்ன சி அதனால என்ன எழுதினோன் தீட்டா பிளஸ் காசீட்டா பை சைன் தீட்டா RHS வந்துருச்சா அதனால ஃபுல்லா போடலாமா தனித்தனியா போடலாமெல்லாம் பயப்படாத நீ தனித்தனியா செய்யறதுனால செய்ய ஏன்னா சில குழந்தைங்க இந்த ஃபுல்லா ரூட் போடும்போது கொஞ்சம் புரியாம தடுமாறி இருக்கீங்க இப்படி தனித்தனியா எடுத்துக்கிட்டா உனக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப கம்பல்சரி எல்லாம் கிடையாது புரியுதுங்களா அதே மாதிரி இந்த ஸ்டெப் அப்படிதான் ஏ மைனஸ் இருக்குல்ல இந்த ஸ்டெப்ப விட்டுட்டு கூட புரியுதா என்ன பண்ணிடலாம் இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் செஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த ஒன் ஸ்கொயர்டுன்றது ஒன்னு புரிஞ்ச குழந்தைங்க நீங்க எழுதிக்கலாம் சரி எடுக்கணும் அதே மாதிரி ரூட் எடுக்க தெரிஞ்சவங்க இதை டைரக்டா எழுதிக்கலாம் சரியா கண்ணா புரியுதா டாகனா தேங்க்யூ டாக்கண்ணா